காசியில் இறந்தவங்களை எரிக்கக்கூடிய அந்த இடம் இதுதான். முன்னோர்களுக்கெல்லாம் வந்து திதி தருவாங்க இல்லையா, இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த இடம் இங்கே தான். சிவசிவான்னு தமிழ்லேயே எழுதியிருக்கு பாருங்க. அந்த கோயிலுமே நம்ம ஊர் கலாச்சாரப்படி தான் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி அப்படிங்கிற வாரணாசியில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அந்த நதிகள் கூடக்கூடிய இடம், இப்போ வந்து வாரணாசி, இது எல்லாமே வந்து பார்த்தா சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பேக்கேஜ் ட்ரிப்பில் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவையும் சரி, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவையும் சரி, தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம வாரணாசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா இடங்கள்லாம் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவோட நார்த் சைடில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காசியை வந்து நம்ம சொல்லலாம். காசி, வாரணாசி, பனாரஸ் அப்படின்னு வந்து நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க. நம்ம நேத்தே வந்து இந்த காசிக்கு வந்துட்டோம். வந்துட்டு ரூமில் தங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நடக்கக்கூடிய அந்த கங்கா ஆரத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூஜையை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ காலையில் குளித்து எழுந்து 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். இந்த கோயில் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கியூ எவ்வளவு இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட கூட்டம் அங்க வந்து நிக்குது. இந்த கூட்டத்துல நம்ம உள்ள போய் வெளியே வரணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த இடத்துல போய் நம்ம நின்றோம். நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி மொபைல்லாம் வந்து அலோடு இல்லை. இங்கே வந்து நிறைய இடங்கள்ல லாக்கர் இருக்கும், அந்த இடத்துல நம்ம மொபைலு இல்ல பேக் பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான அந்த பொருள் எல்லாமே வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும், இது வந்து 250 ரூபாய் கவுண்டர். நம்ம 250 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு கொஞ்சம் கியூ இல்லாம நேரா உள்ள போயிடலாம். உள்ள போனதும் உள்ளேயும் வந்து கியூ இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த கியூ தான். இங்கே வந்து கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது நாங்கள் போகும்போது. ஸோ அப்படியே போய் கியூவில் வந்து நின்னோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கியூ நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போய் சாமி தரிசனத்தை வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா இது. இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த சன்னிதானம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கோல்டு கலரில் ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம். உள்ளே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் தான் வந்து உள்ள இருக்கும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 12 ஜோதிலிங்கம் இருக்கு இல்லையா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிலிங்கம் தான் உள்ள இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதிலிங்கம் இப்படி தான் இருக்கும், இந்த அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். நாங்க உள்ள போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு சிவபெருமானை வந்து கண்குளிர பார்த்து வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியே வந்தோம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு மனநிலையோட போயிடுங்க. அதாவது கியூ வந்து ஜாஸ்தியாவே இருக்கும், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். சோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிவபெருமானை தரிசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நின்று எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா அந்த சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வாங்க. காசிக்கு நம்ம வந்துட்டு காலபைரவரை வந்து தரிசிக்கல அப்படின்னா அந்த காசி யாத்திரையே வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த காலபைரவரை தான் நம்ம போய் பார்த்தோம். இங்கேயுமே வந்து ஏகப்பட்ட கியூ இருந்தது. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் உள்ள போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது பெரிய மீசை, விரிந்த கண்கள், பாக்குறதுக்கே அவ்வளவு கம்பீரமா இருக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். கண்டிப்பா அவரையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்ம காசி விஸ்வநாதரையும் காலபைரவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம நந்தி சிலை இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கங்கை நதி இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதாவது போகிற வழியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நேற்று சாயந்தரம் வந்தோம், இதை விட ஜாஸ்தியாகவே இருந்தது. இப்போ காலையிலையும் இவ்வளோ கூட்டம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு நண்பர்கள் வந்து இட்லி தோசை தள்ளுவண்டி கடையில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம சவுத் சைட்லேருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசையெல்லாம் தள்ளுவண்டியில் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த படி இறங்கினோம் அப்படின்னா அந்த கங்கா ஆர்த்தி நடக்கு இல்லையா, அந்த இடத்துல பாருங்க அந்த மேடை மேலெல்லாம் முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுக்கறது, அந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பரிகாரம் அதெல்லாம் அதெல்லாமே வந்து பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியில் நம்ம குளித்து எழுந்து வந்து இந்த பூஜை பரிகாரம்லாம் வந்து பண்ணிட்டு இங்கேருந்து வந்து போவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகள்லையும் முதன்மையான நதி, அதுவும் புண்ணிய நதி அப்படின்னு சொன்னால் கங்கை நதியை வந்து நம்ம சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நதி தான் இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த கங்கை நதியில்
வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் வந்து போக போகிறோம். இந்த போட்டிங் பொறுத்தவரையும் காஸ்ட் வந்து இருக்குது. இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் ஏஜென்சியே வந்து கொடுத்துருவாங்க, நம்ம கொடுக்க தேவையில்லை. இங்கே வந்து துடுப்பு போட்டு, ஸ்பீட் போட்டு, மோட்டர் போட்டு, அப்புறம் அந்த பேசஞ்சர்லாம் போகிறாங்களே இந்த மாதிரியான போட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் போட்டு வந்து இருக்குது. நம்மளுக்கு எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான போட்டு வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டில் தான் வந்து நம்ம போகிறோம். ஸோ போகிற வழியில் நம்மளை மாதிரி ஏகப்பட்ட போட்டு எல்லாமே வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்குதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஆரத்தி நடந்த அந்த படித்துறை தான் இது. இங்கே வந்து ஏகப்பட்ட படித்துறைகள் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த போட்டில் போயிட்டே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பாருங்களேன், குளிச்சு தலைமுழுகி இந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் கடவுளை வணங்குறதுக்காக வந்து குளிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்துறை. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழிலே எழுதியிருக்கு பாருங்களேன். அதே மாதிரி அந்த கோயிலோட அந்த மேலே பாருங்கள், அந்த சிலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டை அந்த ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பல இடங்களில் அந்த நேம் போர்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்கள், அந்த இறந்துட்டு இருப்பாங்கள்ல அவங்கள எரிக்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு யூ-டர்ன் அடித்து திருப்பி நம்ம வந்தோம் இல்லையா, அதே வழியிலேயே நம்மளை போட்டில் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. இந்த படித்துறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக ஒரு பழமையாக பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம போட்டில் வந்து ஏறணும். ஸோ ரிட்டர்ன் இங்கே தான் வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போயிட்டு தான் வந்து திரும்பிட்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த படித்துறை தான் வந்து இது. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையோட கடைசி கட்டத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் புகமூட்டமாக இருக்கும், ஏதோ எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்லையா. ஸோ இறந்தவங்கள தான் வந்து இந்த இடத்துல எரிச்சிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் இந்த இடத்துல கண்டிப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கோபுரம் வந்து கோயில் அதாவது சாய்ஞ்ச மாதிரி வந்து இருக்கு. தண்ணி கொஞ்சம் மேலே ஏறுது அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே தண்ணி எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்ம இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போனோம் இல்லையா, ஸோ அந்த வழி தான். அதாவது நான் ஆத்து சைட்ல இருந்து ஒரு வழி போகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. இதுதான் வந்து இந்த முன்னாடி போகிற அந்த என்ட்ரன்ஸ். இதுதான் இப்போ பாருங்க எவ்வளோ கியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போகும்போது இந்த கியூலாம் இல்லை, இப்போ பாருங்க எவ்வளோ கியூ இருக்குன்ட்டு. இதே மாதிரி மதியம் அந்த ஈவினிங்லாம் நிறைய கூட்டம் வந்து இருக்கும். பெட்டர் காலையில இருந்து ஒரு 4 இல்ல 5 மணிக்கு நீங்க அந்த இடத்துக்கு போயிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த போட் ரைடு முடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம நேரா ரூமுக்கு வந்து போயிட்டோம். சோ நண்பர்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாரணாசியில இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்தாச்சு. சோ சுத்தி பார்த்துட்டு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். போற வழியில இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோயில், அதாவது புத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பார்க்னே சொல்லலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இங்கே வந்து அவ்வளோ இடங்கள் வந்து இருக்குது, புத்தர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அயோத்தியா இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரணாசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சுற்றி பார்த்தது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் பேஸ்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சி தான், யூ-டூ டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி தான். ஸோ இவர் தான் வந்து அதை நடத்திட்டுருக்காரு. நம்மளை வந்து பக்காவாக கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சு சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர்கிட்டயே வந்து நம்ம பேசலாம். சொல்லுங்கள் ஐயா, உங்கள் ட்ராவல். வணக்கம் சார், எங்களது வந்து டெல்லி பேஸ்ட் ட்ராவல் கம்பெனி யூ-டூ டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நம்மது என்டையர் நார்த்தில் பெரிய நெட்வொர்க், ராஜஸ்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காஷ்மீர் வரைக்கும். இப்போ நாங்கள் வாரணாசி கூட்டு வந்திருக்கோம். வாரணாசியில் வந்து உங்களுக்கு வந்து வாரணாசி, அயோத்தியா, பிரயாக்ராஜ், சார்நாத் எல்லாமே கவர் பண்ணி, சரிங்களா. அதனால் அங்கேருந்து வரத்துக்காக எந்த தயக்கமும் வேணாம் யாருக்கும். உங்களுக்கு பத்திரமாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு கரெக்டாக சுற்றி காமிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, சரிங்களா. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் சைடு வரோம், இங்கே லாங்குவேஜ் பிரச்சனை வருமா இல்லை நம்ம பத்திரமா போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வருமா அப்படின்றத எதை பற்றியுமே நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்து முடிக்கிற வரையிலும் நம்ம கூட வந்து ஒரு கைடு வந்து கூடவே இருப்பாங்க. நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாமே சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வர்றது அவங்களுடைய வேலை தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ட்ரிப்புக்குமே வந்து ஒரு கைடு கூடவே தான் வந்தாங்க, ரொம்பவே சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வணக்கம். நன்றி நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னங்க? எங்களது அஃபிஷியல் யூடியூப் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எங்களது இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபேஸ்புக் பேஜ் கூட அதே தான், அஃபிஷியல் யூடியூப் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எங்களுக்கு. நான் உங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். முக்கியமாக அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுறேன். இங்கே டூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.